பாடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனி யானை சகோ சக்கரவர்த்தி சவராச யோகி எனும் மிக்க தெரு மூலனருள் அருள் மெவுனாள் என் திருச்சிற்றம்பலம் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர திருச்சிற்றம்பலம் அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர தொடர் சொற்பொழிவுகளே இன்றைய தினம் நான்காம் தந்திரத்திலே சக்திபேதம் என்கின்ற பகுதியிலே ஒன்றிரண்டு பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது நான்கு மார்க்கங்களாக சொல்லப்படுகின்ற சைவ நெறியில் வழிபாடு என்று சொல்லக்கூடிய பகுதியை நாம் கிரியை என்று போற்றி வருகிறோம் வழிபாடு செய்வது என்று வருகிற பொழுது அதிலே பல நெறிமுறைகளை நமக்கு சைவ ஆகமங்கள் உணர்த்தி நிற்கின்றன அதிலே குறிப்பாக கும்ப விம்ப தம்ப வழிபாடு என்று மூன்றாக அதை பகுத்து சொல்லியிருக்கிறது இவற்றிலே பிம்ப வழிபாட்டிலே சிறந்த ஒரு நிலையாக கருதப்படுவது சக்கரம் வைத்து வழிபாடு செய்வது கிரியை என்று சொல்லுகிற நிலை வருகிற பொழுது ஒரு செய்தி நாம் ரொம்ப ஆழமாக கருத்திலே கொள்ள வேண்டும் சிவனை சக்தி ரூபமாக வழிபடுவதற்கு பெயர்தான் கிரியை நாம் கிரியிலே சிவனை வழிபாடு செய்தால் கூட அது சிவ வழிபாடாக இல்லாமல் சக்தி வழிபாடாகத்தான் அமைகிறது அதிலிருந்து ஒரு படி மேலே தான் அந்த அருவுருவ வழிபாடாக கொள்ளப்பெறுகிறது எப்படி சிவத்தையும் சக்தியையும் பிரிக்க முடியாது என்று நாம் உணர்கிறோமோ அதுபோல சிவனை நெருங்குவதற்கு முன்பாக சக்தி வழிபாடு அவசியமாகிறது ஆனால் அது ஒரு தனி மார்க்கமாக வைத்து சாக்த மார்க்கம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அந்த நெறியை நம்முடைய சைவ ஆகமங்கள் குறிப்பிடலை அது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பின்னால் அஞ்சாந்திரத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்றும் இதற்குரிய மார்க்கங்களாக இருக்கக்கூடிய சண்மார்க்கம் சகமார்க்கம் சத்புதிர மார்க்கம் தாசமார்க்கம் என்கிற மார்க்கங்களாகவும் தனியாக விரித்து பேசுவார் அஞ்சாந்தந்திரம் முழுக்க இதனுடைய விரிவாக அமைந்திருக்கும் ரொம்ப தெளிவாக பே அங்கே ரொம்ப விரிவாக பேசுவார் ஆனால் இந்த நாலாம் தந்திரத்தில் அவர் எடுத்துக்கொண்டது என்ன என்று கேட்டால் மூணாம் தந்திரம் முழுமையும் யோகத்தை பற்றி சொன்னவர் நான்காம் தந்திரத்தில் இந்த வழிபாடு என்பது சக்தி என்று சொல்லக்கூடிய அவனுடைய ஆற்றலை உணர்வதும் அவனுடைய அருளை உணர்வதும் சக்திக்கு பலவேறு பெயர்கள் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் குறிப்பாக சொல்லுவார்கள் சிவனுடைய திருவடி என்பார்கள் சிவனுடைய ஆணை என்பார்கள் இதெல்லாம் சக்தியைத்தான் குறிக்கும் அப்படி அவனுடைய திருவடி என்று சொல்லுகிற பொழுது கூட சிவனுடைய தாள் சிவனுடைய திருவடி என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது சங்கேதமாக சக்தியைத்தான் குறிக்கும் எனவே சிவத்திலிருந்து பிரிப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய சக்தியை வழிபாடு செய்வது தான் சிவத்திலிருந்து சக்தியை பிரித்தறிய முடியாத நிலையிலே சக்தியை வழிபாடு செய்வதுதான் நம்முடைய சமயத்திலே சக்தி வழிபாடாக கருதப்படுகிறதே தவிர சிவனுக்கும் மேல் நிலையிலே சக்தி வைத்து வழிபாடு செய்வது அல்ல அது சாக்தத்தில் அந்த மாதிரி செய்திருக்கிறார் அதனால் ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும் அபிராம அந்தாதி கூட பல இடங்களில் பேசுகிற பொழுது ரொம்ப கவனமாக நம்முடைய பட்டர் அதை பற்றி அபிராம பட்டர் அதை ரொம்ப தெளிவாக பேசியிருப்பார் இறைவனுடைய சக்தி சக்தி நிலை தான் சக்தி அவனுடைய ஆற்றல் நிலை தான் சக்தி அது ஒன்றும் தனியாக அவளுக்கு மேலே கீழே எல்லாம் அப்படி நாம் பார்க்கக்கூடாது பராபரையில் பராபரையாக இருக்கிறவளும் பராபரனாக இருக்கிறவனும் இருவரும் இணைந்து இருக்கிற நிலையில் அவள் கீழே ஆதிசக்தியாகவும் இவன் ஆதி சிவனாகவும் வந்து ஆதிசக்தியை ஆதிசக்தியை தொழில் படுத்துகிறான் அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எனவே சக்தி அறிகின்ற நிலையில் நாம் வந்து இந்த வழிபாட்டை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் திருமூலர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது இப்போ நாம் செய்கிற வழிபாடு எல்லாமே உருவ வழிபாடு அத்தனையும் சக்தி வழிபாடு தான் இல்லை சார் நான் தியாகேஸ்வரை தான் வழிபாடு செய்கிறேன் நான் சோமாசுகந்தரை தான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் சக்தி வழிபாடு தான் ஏன்னா நமக்கு நம்ம ஆளுக்கு உருவமே கிடையாது ஓர் உருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று சொல்லுவது போல இவருக்கு உருவம் கிடையாது இவர் உருவம் கொள்ளுகிற பொழுது சக்தி இவர் உருவம் கொள்ளாத நிலை தான் இவர் சிவம் உருவம் கொள்ளுகிற பொழுது உருவம் சக்தியாக இருந்தாலும் கூட அதற்குள்ளே இருப்பது சிவம்தான் எனவே சிவம்தான் உருவம் கொள்ளுகிறது இந்த அடிப்படை உண்மையைத்தான் நம்முடைய நாலாந்தந்திரத்தில் அவர் தெளிவுபட பேசுகிறார் இதில் சக்கர வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஐந்தெடுத்து மந்திரங்களையே சக்கரமாக வைத்து செய்கிற அந்த நிலையில் சிகாரமானது வகாரத்தை விட்டு பிரியாத நிலையாக சிவத்தை வழிபாடு செய்வது இப்போ நாம் சொல்லுகிற பொழுது அந்த சிவைய நம என்றோ நம சிவைய என்றோ சொல்லுகிற பொழுது சிகாரமும் வகாரமும் பிரியாது நம்ம முன்னால் போகும் பின்னால் வரும் யகாரம் சிவத்தோடு ஒட்டி இருக்கும் இல்லாட்டி நாங்கள் நான் பின்னால் வரும் இப்படி இருக்குமே தவிர சிகாரமும் பகாரமும் இணைந்தே தான் இருக்கும் சிவ தான் இணைந்திருக்கும் இந்த சிவ என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில் சிகாரமும் பகாரமுமாக இருக்கிற நிலையில் சக்தியை முன்னிறுத்தி செய்யப்படுகிற கிரிய வழிபாடு தான் வசி அசு வசி வழிபாடு என்றே இதுக்கு பெயர் இது சிவ வழிபாடு என்றால் அது வசி வழிபாடு வகாரம் முன்னாகவும் சிகாரம் பின்னாகவும் நிற்கின்ற வசி இப்போ நம்ம சிவாய நம்ம என்று சொல்லுவதினாலே வகாரம் நீட்டல் பெறுவதனாலே வசி என்பது வாசி என்று சொல்லப்போகிறோம் அதனால் அது வாசி இதை வாசி வாசி என்று சொல்லுவார்கள் இதை வாசி என்று சொல்லுகிற பொழுது இதற்கு வாசி யோகம் என்றும் இதற்கு ஒரு தனி பெயர் உண்டு வாசி என்பது வேற ஒன்றும் இல்லை அம்பாளை முன்னிறுத்தி செய்யப்படுகின்ற வழிபாடு அவள் தான் முன்னால் இருக்கிறா அவள் தான் எல்லாம் என்று அவளால் அவள் அதை தனியாக ஒரு மந்திரத்தை சொல்லுகிறார் அவளை அறியா அமரருங் இல்லை அவளன்றி ஆற்றும் அருந்தவம் இல்லை அவள் இன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை அவளை அறிந்து ஊர் புகுமாறு அறிந்தேனே ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் அவளின்றி ஐவரால் ஆவது ஒன்று இல்லைனர் தொழில்கள் ஐந்து நமக்கு தெரியும் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழில்களையும் அவன் செய்கிற பொழுது ஐந்து ஆற்றுகிற பொழுது தான் அவனுக்கு சக்தின்னு பேர் அவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிற பொழுது பதியின்னு பேர் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருந்தான்னா சிவம்னு பேர் அதனால தான் நம்மளுக்கு கூட வேலை இல்லைன்னா சிவனேன்னு இருங்கிறாங்க அவனுக்கு வேலை இல்லைன்னா பேர் சிவந்தான் வேலை இருந்தால் ஒன்று பதி பதி என்கிற முறையும் பிறகு சக்தி என்கிற முறையும் சக்தி என்பது ஐந்து தொழில்களையும் நடத்துவதற்கு தான் சக்தி உயிர்களோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிற நிலையில் அவனுக்கு பதின்னு பேர் அப்போ அவனுக்கு இன்னும் சிறப்பான பேர் பசுபதி பசுக்களோடு ஒன்றாகவும் பசுக்களோடு வேறாகவும் பசுக்களோடு உடனாகவும் இருப்பதனாலே அவனுக்கு பேர் பெரு அப்பப்பதின்னு பேர் ஆனால் ஐந்து தொழில்களை செய்கிற பொழுது அவனுக்கு சக்தின்னு பேர் அவள் இந்தி ஐவரால் ஆவது ஒன்று இல்லை அவள் இல்லாமல் ஐந்து பேருக்கும் ஐந்து விதமான சக்திகளாக நிற்கிறாள் அவள் அருளலை செய்கின்றார் சதாசிவர் மறைத்தலை செய்கின்றார் மகேஸ்வரர் ஒடுக்குதலை செய்கின்றார் உருத்திரன் காத்தலை செய்கின்றார் திருமால் படைத்தலை செய்கின்றார் பிரமன் படைக்கின்ற பிரமனுக்கு சக்தியாக நிற்பது வாணி காக்கின்ற திருமாலுக்கு சக்தியாக நிற்பது திருமகள் ஒடுக்குகின்ற உருத்திரனுக்கு சக்தியாக நிற்கிறவள் உருத்ராணி அல்லது அவளை உமை என்றும் சொல்லலாம் மகேஸ்வரனுக்கு சக்தியாக நிற்கிறவள் ஈஸ்வரி சதாசிவருக்கு மனோன்மணி நமக்கு தான் தெரியாது இந்த ஐந்து வகை சக்திகளாக இருந்து ஐந்து வகை ஆற்றல்களாக இருந்து ஐவரும் ஐந்து தொழில்கள் செய்வது இந்த ஐவராலத்தான் நல்ல கவனத்தில் கொள்ளணும் மகேஸ்வரர் ஆகட்டும் சதாசிவராகட்டும் உருத்தராகட்டும் அந்த பதத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவ்வளோதான் அவர்கள் எல்லாருமே ஆன்மாக்கள் அவர்களையெல்லாம் நேராக அதிட்டித்து சுவாமி அந்த தொழில்களை செய்கின்றார் இப்போ சதாசிவராகவே நிற்கிறார் மகேஸ்வரராகவே நிற்கிறார் உத்திரனாகவே நிற்கிறார் திருமாலை அதனால தான் அதுக்கு அனுபட்சம்னு வேறு மித்ததில் சம்புபட்சம் சம்புபட்சம்னா தானே இருந்து இயக்குவது அனுபட்சம்னா பை ஆர்டர் சொல்லி இயக்குவது இப்போ அது சம்புபட்சமாக இருப்பது உருதிரனுக்கு மேலே தான் சம்புபட்சமே வரும் புருடனுக்கு மேலே போனால் டீப் ப்ரமோஷன் கிடையாது ஆனால் திருமாலுக்கு கீழே டீப் ப்ரமோஷன் உண்டு திருமால் பிரம்மன் ஆகலாம் பிரம்மன் இந்திரன் ஆகலாம் இந்திரன் திருமால் ஆகலாம் இதெல்லாம் திரும்ப ஒரு 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 பதவி உயர்வு ஏற்ற இறக்கம்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை தாண்டி உருத பதவிக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் கீழே வரணும் அதுக்கப்புறம் மேலே தான் போவார் இந்த நிலையில் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆதிசக்தி இந்த ஐவருக்கும் சக்தி நிலையில் நிற்பா எப்படி இன்னும் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற பொழுது மேலே இருந்து ஆதிசக்தி வந்த உடனே சுவாமி சிஸ்டமேட்டிக்காக தான் பண்ணியிருக்கார் ஆதிசக்திங்கிறது பராசக்தியினுடைய ஆயிரத்தில் ஒரு கூறு அதில் போதும் அதில் அவங்க மொத்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் முழுக்க நமக்கு வரல அதில் ஒரு கூறு எடுத்து தான் நமக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க அதுபோல் கொஞ்சம் மிகப்பெரிய அந்த நிலையிலிருந்து ஆயிரத்தில் ஒரு கூறாக இருக்கக்கூடிய ஆதிசக்தி ஆதிசக்தியிலிருந்து அந்த சக்தியை பிரித்து தான் கொடுக்குற கீழே அதனால் அவள் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி தன்னுடைய ஆற்றலை மூன்று விதமாக நிறுத்தி இயக்குகிறார் இச்சாசக்தி கிரியாசக்தி அதுக்கப்புறம் ஞானசக்தி என்று இயக்குகிறார் இச்சை தனியாக அப்படியே நிற்கிறது ஞானமும் கிரியையும் தான் சக்தியை வைப்ரேட் பண்ணுது ஞானத்தை வைப்ரேட் பண்ணும்போது தான் நாதமே தோண்டுகிறது கிரியையால் வைப்ரேட் பண்ணும்போது தான் விந்து தோன்றுகிறது ஒளி ஒலியும் தான் ஸ்டார்டிங்கில் எனவே சக்தியினுடைய வைப்ரேஷனில் தான் எல்லா நிலைகளும் தோண்டி இருக்கின்றன அதனால் சொல்லுகிறார் அவளை அறியா அமரரும் இல்லைனர் தேவர்கள் எல்லாருமே தங்களுடைய ஆற்றலுக்கும் தங்களுடைய நிலகளுக்கும் அவரவருடைய சக்தியை நம்பியிருக்கிறார் ஒவ்வொரு தேவருக்கும் அவருடைய ஆற்றலாக அவருடைய சக்தியை வழங்கியிருக்கிறார் சிவபெருமான் திருமாலுக்கு அவருடைய பணியை செய்வதற்கு அவருடைய கடமையை செய்வதற்கு அவருக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார் தன்னுடைய சக்தியினுடைய ஒரு கூரை கொடுத்துருக்கிறார் அதுபோலத்தான் பிரம்மனுக்கு தன்னுடைய சக்தியினுடைய ஒரு கூரை கொடுத்துருக்கிறார் கலைமகள் இப்படி தன்னுடைய சக்தியினுடைய ஒரு கூரை கொடுத்து தான் அந்தந்த சக்திகளினாலே இவர்கள் இயங்குகிறார்கள் தங்களுடைய தொழில்களை செய்கிறார்கள் இப்போ நமக்கு கூட இயங்குறதுக்கு அவனுடைய ஒரு சக்தி தான் நமக்கு வீட்டில் வந்திருக்குன்னு நம்ம நினைக்கணும் அப்போ தான் அந்த இல்லறா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு பெண்ணு இறைவனால் நாம் நம்முடைய தொழிலை செய்வதற்கு நம்முடைய கடமையை செய்வதற்கு நமக்காக இறைவனால் தரப்பட்ட சக்தியின் கூறு என்று எண்ணுவோமே ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் நமக்கு புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இதுதான் அடிப்படை தத்துவம் அவன் அவனுடைய சக்தியினுடைய கூரைத்தான் இப்படி எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறான் அவர்களெல்லாம் அந்த சக்தியை கொண்டு இயங்குகிறார்கள் அதனால் சொல்லுகிறார் அவளின்றி அவளை அறியா அமரரும் இல்லைனர் அவளை அறியா அமரரும் இல்லை என்றால் யார் சக்தியை அறிகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சிறப்பு நம்ம சைவத்திலையும் கூட அப்படித்தான் அப்படி அறிகிற பொழுது அதனால தான் இதனுடைய எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான் நம்ம ராமகிருஷ்ண பரம தன்னுடைய மனைவியை பூஜை பண்ணார் அது அது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பிடுச்சு அவர் தன்னுடைய மனைவியே அன்றைக்கு காளி கோயிலுக்கு போக முடியல காளிகாம்ப கோயிலுக்கு போக முடியல ஒரு அசந்தர்ப்பம் பார்த்தார் மனைவியை பார்த்தார் உட்கார் அப்படினார் அப்படி உட்காருன்னார் ஒன்றும் புரியல உட்கார்ந்தாங்க அவ்வளோதான் ஆரம்பிச்சிட்டார் பூஜையை காளிக்கு என்ன பூஜையை செய்வாரோ அந்த பூஜையை செய்தார் அது போனாங்க ஆனால் கணவருடைய வார்த்தைக்கு ஒரு சிறிதும் மாறுபடாதவர் அவர் உட்காருன்னா உட்காரு எழுந்திரா எழுந்திருப்பாங்க அப்படிப்பட்டவர் மனைவி அமரிச்சர் பூஜை பண்ணார் என்னங்க பண்றீங்கன்னு கேட்டாங்க மற்றவங்க காளிக்கு பூஜை பண்ற உட்கார்ந்துருக்கிறது மனைவி உனக்கு அப்படி தெரியுது ஆனால் எனக்கு அவதான் காளி காளி என்கிட்ட இருக்கிறது எந்த வடிவத்தில் இருக்கிறான்னு நினச்சேன் நான் பூஜை பண்ணிட்டேன்ட்டு இது அந்த எல்லை இது நிகழ்ந்தது இது அப்போ அதை நான் ஒரு தடவை என்ன ராமகிருஷ்ண படத்தை கூப்பிட்டுருந்தாங்க அந்த நான் வழக்கமாக அந்த உளுந்தூர்பேட்டை ராமகிருஷ்ண படத்தில் போய் பெரியபுராணம் சொல்லி கொண்டிருந்தேன் அங்கே ஒரு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பெண் துறவிகள் அவர்கள் எல்லாரும் காஷாயம் தரித்து கொண்டு அற்புதமான ஞான வாழ்வு வாழ்கின்ற பெண் துறவிகள் அங்கே சாமி சாமி அவங்களும் இருக்கிறாங்க ஆண் துறவிகளும் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஜீனு தான் கூப்பிடுவாங்க ஒரு 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 மரியாதையாக ஜி ஜி அப்படின்னு கூப்பிடுவாங்க மாதாஜி சுவாமிஜி என்று சொல்லுவார்கள் அப்படிதாங்க அங்கே அங்கே பெரிய புராணம் சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு பெரிய புராணம் கேட்கணுன்னு ஆசை வந்தது அவர்கள் வேதாந்தந்தான் அடிப்படை அவங்களுக்கு பெரிய புராணம் கேட்கணும் அவங்களுக்கு ஆசை வந்தது யார் மூலமாகவோ கேட்டுக்கிட்டு அப்புறமா அடியானே யாரோ சொல்லியிருக்கிறார்கள் அப்புறம் அப்ரோச் பண்ணாங்க அப்புறம் நான் போய் எடுத்தேன் வகுப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் போனேன் அதுக்கப்புறம் எனக்கு போக முடியல ரொம்ப அன்பு செலுத்தினார்கள் என்மேல அவர்கள் அதாவது சனிக்கிழமை மணிக்கு இங்கேருந்து சாயந்தரம் கிளம்பி போவேன் எனக்கு கல்லூரி இருக்குதுனுச்சுன்னா தேவையில்ச்சுன்னா சாயந்திரம் கிளம்பி அங்கே ஒரு ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கு போனேன்னா ஏழரை எட்டு மணிக்கு அங்கே எனக்கு அறை ஒதுக்கி இருப்பார்கள் அங்கே போய் குளிச்சு குளிச்சுட்டு சொற்பொழி ஆரம்பிச்சிடும் ஒம்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு சொற்பொழி ஆரம்பித்தா பதினோரு மணி வரைக்கும் சொற்பொழிவு ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே டிஃபன் சாப்பிட்டு பால் சாப்பிட்டு பதினோரு மணி வரைக்கும் உட்காந்து கேட்பார் பெரிய புராணம் சொன்னால் அப்படியே முன்னால் உட்காந்து எல்லாரும் தேம்பி தேம்பி அழுவாங்க கண்களில் கண்ணீராக ஊற்றும் அப்படியே அப்புறம் பதினோரு மணிக்கு மேலே ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் அசம்பிள் ஆகிடுவாங்க திரும்ப ஏழுலேருந்து ஒம்போதரை வரைக்கும் ரெண்டாவது ஓப்பேன் அப்புறம் ஒம்போது மணிக்கு மேலே எனக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவாங்க பஸ் ஏறி வந்துடுவேன் சென்னைக்கு வரும்போது மத்தியானம் மூணு மணி ஆகிடும் ஒரு சனி ஞாயிறு காலி அது ரொம்ப நாளாக இன்னிக்கலாக்கு வர முடியல ஆறு வருஷம் சொன்னேன் அப்போ ஒரு தடவை ராமகிருஷ்ணனுடைய அந்த சாரதாதேவி அம்மையாருடைய நூற்றாண்டு விழாவில் ஒரு சிறப்பு பேச்சு பேசணும் நான் சொன்னேன் ரொம்ப பெரிய சிறப்பான பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்க உங்கள் இதில் அவர்களை வச்சு பேச நல்லா இருக்குமே நான் அடியன் சைவ சித்தாந்தி அப்படி அங்கே வந்து எதையாவது சொல்லி தட்டா ஒப்பாயிடும் அப்படின் இல்லை இல்லை நீங்கள் வாங்க பேசுங்க அப்படின்னு இப்போ அங்கே போனேன் அங்கே கல்கத்தாவில் இருந்தெல்லாம் சாமிஜி வந்திருந்தாங்க அங்கே த தமிழ் தெரிந்தவர்கள் தெரியாது நான் பேச பேச இந்த பக்கத்தில் இருக்க சாமிஜி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கார் அவருக்கு அடியான்னு பேசினேங்க பேசும்போது ஒரு கருத்து சொன்னேன் அவங்க சொன்னாங்க இந்த கருத்தை நாங்கள் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை நாங்கள் ஆகிட்டோம் அப்படி அப்படின்ட்டாங்க நான் சொன்னேன் அம்பாள் வந்து காஞ்சி மாநகரில் சிவனை பூஜை பண்ணா கம்பா நதி கரையில் சுவாமியை எழுந்தருளை பண்ணி அம்பாள் பூஜை பண்ணான் பண்ண உடனே சுவாமிக்கு ஒரு ஆசை இருந்தது நம்மளை பூஜை பண்ணாலே அம்பாள் இவ்வளோ நாம் பூஜை பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு அதுதான் கல்கத்தாவில் ராமகிருஷ்ண பரமேஸ்வராக வந்து தன்னுடைய சக்தியையே அவர் வழிபாடு செய்தார் அதுதான் அங்கே நிகழ்ந்ததுன்னு பறந்ததே கைத்தட்டல் அவங்க உடனே எல்லாரும் குறிச்சு வச்சுக்கிட்டாங்க இது எங்களுக்கு ரொம்ப உதவுன்னு உங்களுக்கு உதவும் எங்களுக்கு உதவாது இனிமேல் நான் எங்கேயும் சொல்ல முடியாது அது உண்மையிலேயே அவரு அப்படியே அம்பாள் வடிவமாகவே பார்த்துட்டார் அதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லை நாம கூட அப்படித்தான் இப்போ அபிராமி பெட்டர் என்ன செய்தார் நீங்க யாரும் பண்ணி பாருங்க அவரை பித்து பித்துக்குழி பைத்தியம்னு சொல்லி பெண்கள்லாம் கூட பயந்து போனாரு காரணம் எந்த பெண்ணை பார்த்தாலும் அம்மா தாயே அபிராமின்னு காலில் விழுவார் அப்புறம் எந்த பொண்ணு நிற்கும் யார் நிற்பா அவருக்கு அந்த அளவுக்கு அந்த முழு நிலைமை வந்துடுச்சு என்ன சக்தி நேரில் அந்த அந்த அளவுக்கு பார்க்கறது தான் பக்குவத்தினுடைய முதிர்வு சக்தி வடிவிலும் முழுக்க பார்த்துட்டார் அந்த நிலை நீங்கள் அந்த இது முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அபிராமியினுடைய அந்த அபிராமி வந்து அது முழுக்க பார்த்தீங்கன்னா அதை முழுக்க நமக்கு அந்த நிலை தெரியும் சிவத்தை தான் அவர் சக்தியாக பார்த்தார் இந்த சக்தியினுடைய முழு தன்மையை நம்முடைய நாளாந்தந்திரம் முழுக்க பேசுகிறார் இப்போ இதில் கூட சக்தி பேதம் அல்லது திரிபுரை சக்கரம் இதில் ஒரு சக்கரம் சொல்லியிருக்காரு சக்திக்குன்னு தனி சக்கரம் ஒன்று போட்டிருக்கார் இதுக்கு மட்டும் இல்லை இதை விட அடுத்த பகுதி பைரவி பைரவி இருக்கால அந்த பைரவி என்று சொல்லக்கூடிய சக்தியை ரொம்ப விசேஷமாக பேசுகிறார் அடுத்த பகுதியில் பேசுகிறார் பைரவி யாரும் இல்லை பைரவர் வந்தார் இல்லையா அவருடைய சக்தி இந்த பைரவி என்று சொல்லக்கூடிய சக்தியை பற்றி தனியாக பேசி வைரவி சக்கரமும் போடுவார் அது தமிழில் எழுதுகிற பொழுது அது வைரவி நம்ம வைரவர்னு தான் சொல்கிறோம் பைரவன் சொல்ல வைரவர்னு சொல்லுவோம் எனவே வைரவருக்குரிய சக்தியாக வைரவி இந்த வைரவிக்கு ஒரு தனி சக்கரம் சொல்லுகிறார் இங்கே கூட இந்த திரிபுர சக்கரம்னு சொல்லுகிறார் இவர் திரிபுரைன்னு ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால் இவளுக்கு அந்த மூன்று புறங்கள் அதாவது சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மலோகம் வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுலோகம் உருதிரனுக்குரிய உருதிரலோகம் என்று சொல்லக்கூடிய மூன்று புறங்களுக்கும் இவள் பரவி நின்று வியாபாரத்தன்மையோடு அவற்றிற்கு அதிபதியாக இவள் விளங்குகிறாள் அதனால் இவளுக்கு திரிபுரைன்னு பேர் அதனால் இவளுக்கு திரிபுர சுந்தரின்னு பேர் திரிபுர சுந்தரி திரிபுரை என்று சொன்னால் இந்த மூன்று உலகங்களையும் வியாபித்து அவற்றிற்கு தலைமை தாங்கி நிற்கிறவள்னு அர்த்தம் இந்த பகுதிக்கே திரிபுரை சக்கரம் என்றே வைத்திருக்கிறார் பேர் எனவே அந்த சக்தி நிலையில் இந்த சக்தி நிலையில சிவத்தை காணுதல் பேதம் இல்லாமல் காணுதல் அவளின்றி ஊர் புகுமாறு அறியணேன்னாரு ஊர்னா முக்தி அவள் இல்லாமல் போகவே முடியாதுன்னுட்டார் அவள் அழைத்து செல்லாமல் வகாரம் அழைத்து செல்லாமல் எகாரம் சிகார்ட்டை போக முடியாது ஏன்னா சிகாரத்துக்கும் எகாரத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வானா இருக்கும் நீங்கள் வானாவெல்லாம் தாண்டி போக முடியாது சிகாரத்துக்கு நீங்கள் அஞ்சு எடுத்து வச்ச முறையே அப்படி தான் வச்சிருப்பாங்க சி வச்சு வா வச்சு யாக தான் எப்படி பார்த்தாலும் எகாரம் வகாரம் இல்லாமல் சிகாரத்தை நெருங்க முடியாது இந்த தான் இரு தன்மையிலே குருவர்களாகவும் அடியாரருளாகவும் வரும் வகாரம் என்று சொல்லக்கூடிய திருவுருள் என்ன செய்வாள் அவள் அந்த வகாரம் என்று சொல்லக்கூடிய திருவுருளை தருவதற்காக அவள் எப்படினா குருவாக வந்து அதிர்ட்டி திணிப்பா அப்படி இல்லைன்னா அடியாராக இருந்து அடியார் அருளை தருவாள் இது வகாரம் வேறு இல்லை குரு அருள் வேற இல்லை திருவருளினுடைய வேறு வேறு நிலைகள் தான் இந்த ரெண்டும் இந்த கருணையின் நிலை தான் இது திருவத்தியூரில் படம்பக்கநாதர் மேலே ரொம்ப பக்தி நம்ம வள்ள பெருமானுக்கு படம்பக்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு வடிவுடையமணியும் தரிசனம் பண்ணுவார் ஆனால் அவருக்கு மெயினாக பழ படம்பக்கநாதர் தான் ஒரு தடவை படம்பக்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வருகிற பொழுது ஒம்பதரை மணி ஆயிடுச்சு ராத்திரி ஒம்பதரை பத்து மணி ஆயிடுச்சு அப்போ எல்லாம் ஒம்பதர பத்துங்கிறதே லேட்டு இப்போ நம்ம வந்து ராத்திரி பன்னெண்டரை ஒரு மணியை தான் ஈவினிங்னு சொல்கிறோம் அதுவே ஈவினிங் தான் அப்போ ஒம்பதரை மணி பத்து மணி அடிச்சு வந்தால் கதவெல்லாம் அடிச்சிச்சு பார்த்தாரு திண்ணையிலே படுத்துட்டார் தென்னையில் படுக்கிற பொழுது வயிறு பசிக்குது அதான் ஞானிகளுக்கும் பசி உண்டு பசித்தது கதவை தட்டி தன்னுடைய அண்ணியாரை தொந்தரவு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அண்ணன் வீட்டில் தான் இருக்கிறார் அன்னியார தொந்தரப்பட்டதுக்கு விருப்பம் இல்லை அன்னிக்கு குழந்தை ராமலிங்கத்தை தான் குழந்தையாக பாவிச்சாங்க அந்த அம்மா உயிர் அவர் வேலை ஆனால் சபாபதிக்கு பிடிக்கவே பிடிக்காது சபாபதிங்கிறது நம்ம ராமலிங்க சுவாமியோட அண்ணன் அவன் நீங்கள் செல்ல கொடுத்து செல்ல கொடுத்து கெடுத்து விட்டவன் அவனை ஸ்கூலுக்கும் போக மாட்டேங்கிறான் அவர் இருக்கிற நிலை ஸ்கூலுக்கு போகிற மாதிரியாக இருக்கிறாரு ஸ்கூலுக்கு போகல அவருக்கு வருத்தம் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவருக்கு வந்து இப்போ கதவை தட்டுனா ஒரு வேளை அண்ணன் எந்திரிச்சிட்டா அவருக்கு வருத்தம் எதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டார் ராத்திரி நேரத்தில் கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கட்டுது விழிச்சு பார்த்தார் பக்கத்தில் ராமலிங்கம் சாப்பிட்டியா இல்லையா இந்தா அப்படின்னு சொல்லி கையில் கிண்ணத்தில் பால் சுர வச்சுருந்தாங்க உடனே ஒரு வாங்கி கையை நீட்டுகிறார் உருண்டை உருட்டி போட்டாங்க சாப்பிட்றார் சாப்பிட்டு முடிச்சுட்டார் திரும்ப விடிய காத்தால் நாலரை அஞ்சு மணிக்கு கையோடய படுத்து தூக்கிட்டார் சல்ல தூக்கம் விடிய காத்தால ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு வாசலில் தண்ணி தெளிக்கிறதுக்காக திரும்பவும் கதவை திறந்து அண்ணியார் வந்தாங்க ராமலிங்கம் எப்பப்பா வந்த திண்ணிலே என்ப்பா படுத்தேன்னு கேட்டாங்க நீ ராத்திரி தானே வந்தேன் நீங்கள் தானே எழுப்பி எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க நான் எங்கப்பா வந்தேன் இப்போதான்ப்பா கதவையே திறக்கிறேன் நான் என்ன அப்போ என் பார்க்கிறார் தெற்றியிலே நான் படுத்து பசித்திழைத்த தருணம் ஒற்றியில் போய் பசித்தனையோ என்று திருவள்ளத்து திகழ் அமுது தந்தையன் உயிர்க்கு இனிதாம் தாயே அதை பதிவு பண்ற தெற்றியிலே நான் படுத்து பசித்திழைத்த தருணம் திரு அமுது திகழ் வள்ளத்து எடுத்து ஒற்றியில் போய் பசித்தனையோ என்று என்றைக்குமே தாய்மார்கள் அந்த உணவு கொடுக்குற போது ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லாமல் தரவே மாட்டாங்க அம்பாளுக்கும் அது விதிக்கு விதி வழக்கு இல்லை அவள் கூட கொடுக்கும்போது எப்பா ஒற்றி போயிட்டு வந்தியே பசிக்குதா ரொம்ப உனக்கு நடந்து வந்தியே அப்படின்னு கேட்டுக்கிட்டே கொடுத்தாலாம் ஒற்றியில் போய் பசித்தனையோ என்று உவந்து அமுது அழித்த என் உயிர்க்கு இனிதாம் தாயே எல்லா தாயும் உடலுக்கு இனிதாக இருப்பாள் இந்த தாய் உயிர்க்கு இனிதா இருக்கான்னார் என் உயிர்க்கு இனிதாம் தாயே அப்படின்னுட்டு வடிவுடை மாணிக்கமால எழுதினார் மேலே ஒரு நூற்றி எட்டு பாட்டு நூறு பாட்டு எழுதிவிட்டார் ஏன் வடிவுடை மாலை எழுதுனதுக்கு காரணமே அம்பாள் கொடுத்து அந்த அப்படி பார்க்கிறார் ஞானத்தில் தாய் சிரிக்கிறார் அவளே தான் வந்தாள் என்று தெரிஞ்சு அந்த தன்னை மறந்து அவளுக்கு அப்போ சிவம் தாய் வடிவில் வந்து தான் அதை கொடுத்துருக்கு அப்படி தான் வரும் அது அருள் விளக்க மாலையில் இதை சொல்லுகிற தன்னுடைய அருள் விளக்க மாலையில் நின்னால் எனக்குல நலனும் கண்டாயி நினை அடைந்த என்னால் உனக்குளது என்னை கண்டாயி அம்மா நான் வந்து உங்ககிட்ட சேர்ந்தேன் உன்னால எனக்கு எல்லா நன்மையும் கிடைச்சது நான் வந்து சேர்ந்தேனே என்னால உனக்கு என்ன கிடைச்சது அப்படியே மணிவாசகருடைய கருத்தை அப்படியே சொல்லுவார் நின்னால் எனக்கு உள எல்லா நலனும் நினை அடைந்த என்னால் உனக்கு உளது என்னை கண்டாய் முன்னால் வெறுக்கருளும் எம்மான் கண் முழுமணியே மண்ணான் வடிவே வடிவுடை மாணிக்கமே ரொம்ப அற்புதமான பகுதி வடிவுடை மாணிக்க வில அதில் சொல்றாரு எம்மான் தன் கண் முழுமணிய முன் நால்வர் அருள் செய் நால்வருக்கு அருள் செய்த பெருமான் இருக்கிறாரு நால்வர்னா யார் வேணால் எடுத்துக்கலாம் ஜனகாதி மொழி நால்வன எடுத்துக்கலாம் இல்லை நம்ம திரியானசிவந்தர் திருநாவுக்கரசர் முன்னால்வர் கருள்சை எம்மான் கண் முழுமணியே எம்மான்கண் முழுமணியே என்ன நாம் வந்து கண்ணு பெண்களுக்கெல்லாம் அதனால் பெண்கள் ஆண்களை என்ன சொல்லுவார்கள் அவங்க கண்ணு அதனால் கணவன் சொல்லுவாங்க கண் அவன் கணவன் சொல்லுவார் நாம் என்ன சொல்லணும் அவர்கள நாங்கள் கணவன் அவர்கள் எங்கள் கண்மணி என்ன சொல்லணும் கண்மணி கண்ணுக்கு எது ரொம்ப முக்கியம் அதில் இருக்கிற மணி பாவை தான் ரொம்ப முக்கியம் கண்ணுக்கு மணி முக்கியம் பாவை கண்ணுக்கு மணி முக்கியம் ஆனால் சில பெண்ணுக்கு மணி முக்கியம் என்ன அதை விட்டுருவோம் கண்ணுக்கு மணி முக்கியம் அதனால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் இவர்கள் ஆண்கள் அவள் என் பாவை அதிலேருந்து வந்து தான் பாவை எம்பாவை அவள் எம்பாவை இவங்க சொல்லுவாங்க எம் கணவர் நாம் சொல்லுவோம் எம் பாவை எனக்கு கண்ணுன்னு சொல்கிறாங்க கண்ணு இருந்து என்ன பண்ணுறது கண்ணில் ஒளி வேணாமா இந்த ஒளியாக இருக்கிறவள் இவள் என்று சொல்லுவார் அப்போ அவன் சிவபெருமானுக்கு யார் கண்மணி சிவன் அவளுக்கு கண்ணாக இருக்கலாம் ஆனால் சிவனுக்கு அவள் கண்மணி இதை சொல்ல வருகிறார் கண்மணின்னு சொல்ல வருகிறார் அப்போ வல்ல பெருமான் என்ன நினைக்கிறாரு கண்மணின்னு அவளை சொல்ல வருகிற பொழுது யோசிக்கிறார் என்ன இருந்தாலும் கண்மணிக்கு ஒரு குறை உண்டு என்னன்னு கேட்டால் இது அப்பப்போ மூடித்திறக்கும் இது மூடித்திறக்கிறதுனால இதுக்கு குறைபாடு உண்டு கண்ணை மூடுற நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம் நம்ம திறந்ததுக்கப்புறம் அப்புறம் இது எப்போ நடந்ததுன்னு கேட்போம் நீ கண்ணை மூடி இருந்தல்ல அப்போ நடந்தது தான் இது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அதனால் நம்முடைய கண்மணிகள்லாம் குறையுடைய மணிகள் அம்பாவை சொல்லுகிற பொழுது அப்படி சொல்ல முடியுமா அதனால் சொன்னார் எம்மான்கண் முழுமணியே அது முழுமணி நமக்கு இருக்கிறதுலாம் மணி ஏன்னா பாதி திறகுது பாதி மூடுது இல்லையே அதனால் எம்மான் தன் கண்முழுமணிய இன்னைக்கே வல்லற் பெருமானுடைய வருவிக்க உற்ற நாள் அக்டோபர் அஞ்சு இல்லையா அங்கே நம்ம பாடியில் கூப்பிட்டாங்க சந்திரன் அவங்க பாடியில் கூப்பிட்டார் அவர் நான் சொன்னேன் ரொம்ப நான் கழிச்சு இங்கே வரேன் இப்போ இந்த தேதியும் கூட பண்ணுறது அதனால் வல்லற் பெருமானை நான் இங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் சிந்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கே பாடியில் எப்போவுமே அழைப்பார்கள் இன்றைக்கி வள்ளர் சுவா வல்லற் பெருமானுக்கு திரு அவதார நாள் அவதார நாள்னு சொல்ல மாட்டாங்க உங்கள் வரிவிக்க உற்ற நாள் அப்படிம்பாங்க அம்பாள் மேலே அவ்வளோ அற்புதமான அந்த பாடல்களை எதுக்கு அடியேன்னு சொல்ல வருகிறேன் என்று சொன்னார் நீங்க திருமுறைகளில் பார்த்தாலும் கூட யானசம்பந்தர் அம்மை வடிவில் தான் பார்த்தார் யானசம்பந்தர் அப்பனை அம்மை வடிவிலேயே தான் பார்த்தார் நம்முடைய அப்பர் சுவாமி அப்பனை அப்பன் வடிவிலேயே பார்த்தார் இவர் அப்பனை அம்மை வடிவிலே பார்த்தார் மணிவாசகர் அப்பனும் அம்மையுமாக பார்த்தார் குவளைக்கண்ணி அவளும் தானும் உடனே காணுங்க அப்படிதான் சொல்வார் இந்த அம்மையும் அப்பருமாக இருக்கிற அந்த நிலை மணிவாசகரோட நிலை உடையாள் உந்த நடுவு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடிய நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அப்பர் அப்பருக்கு அப்பர் நம்ம பெருமானுக்கு அம்மையாக காண்பார் அப்படூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் சொல்லும் போதே வேயுரு தோழி பங்கன் தான் ஆரம்பிக்கிறார் பாடல்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அம்பாளை சொல்லித்தான் சாமியை சொல்லுவார் ஏன்னா ஆற்றல் ஆற்றலை நிறுத்த வேண்டும் ஆணை நமதேன்னு சொல்லுகிறது எல்லாமே அவள் அவனுடைய சக்தி நமதே என்று சொல்லுகிறார் அவனுடைய ஆற்றல் நமது அம்பாள் நம் நமக்கு என்று சொல்லுகிறார் நனிப்பள்ளி உள்க வினை கெடுதல் ஆணை நமதே என்ன முதல் ஆணையை அங்கே தான் போட்டார் நனிப்பள்ளியில் தான் போட்டார் திருநனிப்பள்ளியில் ஆணை நமதே என்று சொல்லுகிற பொழுது அந்த ஆற்றல் சக்தி அதுதான் ஆணை அதைத்தான் நம்முடைய சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் அவளை அமரரும் இல்லை அவளை அறியா அமரரும் இல்லை அவள் இன்றி செய்யும் இல்லை தவம்னா என்ன நம்ம பொறுத்தவரைக்கும் சரியை கிரியை யோகம் தான் தவம் வேற ஒன்றும் நம்ம தவம்னு சொல்றது சைவத்தில் தவம்ங்கிறது இதுதான் தவம் கண்ணை முடித்து சும்மா உட்காந்துருக்கிறது தவம்னு சொல்கிறது இல்லை நம்ம தவம்னா உடம்பால் ஏதாவது தொண்டு செய்தல் உடம்பால் தொண்டு செய்தல்னால் அது ஆக்கப்பூர்வமாக தொண்டு செய்தல் ஆக்கப்பூர்வமாக தொண்டு செய்தல் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம தொண்டு வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் திருக்கோயிலுக்கு தொண்டு செய்ய உழவாரம் செய்யினா அப்பர் சாமி பாடிருக்கா திரு அழகிட்டு மிட்டு பூமாலை புனைந்தேத்தின்னு சொன்னார் வாசம் தான் எல்லாம் மொசைக்கு தறி போட்டு வச்சுருக்காங்க அங்கே போய் மெழுக்கிட்டு என்ன பண்ணுறது சாணி போட்டு மெழுகிட்டு இருக்கணுமா என்ன அந்த தரையை போய் வேண்டியது இல்லை தொண்டு அந்த காலத்தில் அவங்க சொன்னாங்க சாமி சொன்னாங்க நாம் இந்த காலத்திற்கு உடன்படுகிற மாதிரி தொண்டுகளை செய்யணும் எந்த தொண்டு வேணாலும் செய்யலாம் ஆனால் தொண்டு செய்து தான் கிரியைக்கு வரணும் நம்முடைய சைவத்தில் அடிப்படை சரியை செய்துதான் கிரியை சாமியை பார்த்து சொல்லுகிறார் ஆசில் அந்தனருக்கு வேறொரு அந்த அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்றார் சுந்தரமூர்த்தி சார் ஆசில் அந்தனர் வேறொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்றார் எங்கேயாவது ஒரு அந்த இன்னொரு அந்தனுக்கு அடிமையாகிறது இன்னைக்கு தாயா நீ பேசி நாங்கள் கேட்டிருக்கிறோம் நட்டு கண்டுருச்சான்னு கேட்டார் அவரை பித்தனும் அவர் சொன்னாரே சுவாமி அதுக்கு பதில் சொல்கிறாரு பித்தனும் ஆக இன்னொன்று உனக்கு எடுத்து கொடுக்குறேன் எனக்கு பேயன்னு ஒரு பேர் உண்டு பேயனும் ஆக அப்படின்னார் பித்தனும் ஆக இங்கு பேயனும் ஆக இன்னும் இங்கு எத்தனை சொன்னாலும் நீ எவ்வளவு சொன்னாலும் அடி எனக்கு நாணம் எனக்கு வெக்கமே கிடையாதுன்னார் யார் அந்த கிழம் வெக்கம் இருந்தால் நம்மகிட்ட வருவாரா எவ்வளோ தூரம் அவரை ஒதுக்குறோம் அப்போவும் கூட நம்மளை இது எப்படியாவது தேராதான்னு நம்ம தான் வந்துட்டுருக்கார் புறம் புறம் திரிந்த செல்வமே நான் உன்னை புறந்தள்ளேன் அப்பவும் கூட இது தேரணுமே இந்த தானே கவனிக்கிறோன்னு நீ தேடி தேடி வருகிறாய் புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானார் நம்ம லேசில் பொல்லாத பயலாச்சு நம்ம எப்படியாவது நம்மளை கட்டு கொண்டு வரணும்னு தானே எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன் ஆக இப்படி அந்த அந்த நிலை பெருமான் இருக்கிற நிலை அவர் சொல்லுகிறார் பித்தனுமாக பின்னை பேயனுமாக என்ன வேணால் சொல்லிக்க அத்தனைக்கு நீ என்னை அறிந்திலை ஆகிகள் நீ தூரம் பேசுகிறேன்னா நான் யாருன்னு உனக்கு என்ன சரியாக தெரியல நீ அறிந்தலே ஆகிற இதெல்லாம் எதுக்கு வெட்டி பேச்சு வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார் வெட்டி பேச்செல்லாம் வா வேலை வா இருக்கு உனக்கு நிறையா வேலை இருக்குன்றார் அப்போ பணி செய்ய வேண்டும் சுவாமியை கவர் பண்ணுறதுக்கு முதல்ல தொண்டு தான் செய்யணும் ஒன்றுமே பண்ணாமல் பேசாமல் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கிட்ட வந்து கேட்பார் ரொம்ப வேலை செஞ்சிட்ருக்க பொழுதுக்கு என்ன சமாச்சாரம் அப்படின்னு வந்து கேட்பார் கேட்குற வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவரே நான் ஒன்றும் கேட்காம எம்பாட்டி ஏதோ செஞ்சிட்ருக்குறான் ரொம்ப சின்சியராக செய்யணும் தொண்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் சாமிக்கு அப்புறம் சாமி அப்படி தானே கவர் பண்ணார் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டார் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டாரே எவ்வளோ லேட்டாக வந்தார் அவர் தான் இருக்கிறதுலே லேட்டு எழுபத்தி ஆறு ஏழு வயசில் வந்தார் மனசு தளரில் பாருங்கள் இப்படியும் போய் எப்படியா பஸ்ஸை பிடிச்சிடலான்னு ஓடி பிடிச்சிட்டார் அந்த குழந்தை ஞானப்பாரு உண்ட குழந்தை அங்கே இருக்குது இவர் இருக்கார் மனசு தளரலை பாருங்க ஓட ஓடுற கூடவே ஓடுறாரு அந்த குழந்தையுடைய அந்த குழந்தை சொல்லிச்சு நம்ம ரெண்டு சேர்ந்தே போகலாமே அப்படின்னுச்சு சரியாக வராதுக்குண்ணா உனக்கு கொடுத்துருக்காரு பல்லக்கெல்லாம் எனக்கு என்ன தான் வரணும்னு சொல்லியிருக்காரு வெறுவான் உங்களுக்கு பல்லக்கு கொடுத்துருக்காரு அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் பல்லக்கில் வரணும்னு சொல்கிறார் எனக்கு இந்த உலகத்தை கொடுத்துருக்காரு வேலை செஞ்சுக்கிட்டே இருன்னு சொல்லியிருக்காரு எனக்கு நான் அதுக்கு ஆசைப்படக்கூடாது நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு எழுந்துட்டார் திருஞான சுமந்தர் ஒன்றும் செய்யலான்னார் என்ன நீங்கள் முன்னால் போயிடுங்க போன இடத்த எனக்கு எஸ்எம்எஸ் கொடுத்துருங்க நான் அங்கே வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னார் அப்படி தான் போயிருக்கார் அவர் கூட போகணுன்னு அவருக்கு ரொம்ப ஆசை அப்பர் சாமியோட பணி செய்யணும் ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும் என்ன செய்ய முடியுமோ அந்த தொண்டு அது அந்த தொண்டு எப்படி இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அந்த தொண்டுக்கு என்னன்னு கேட்டால் அதுலேருந்து எந்த ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்க கூடாது எந்த பிரதிபலனும் எதிர்பாராத தொண்டு சொன்னால் ரிட்டர்ன் அங்கே போட்டுறாரு கணக்கு அந்த தொண்டை செய்கிற பொழுது அது மகிழ்ந்து இந்த சரியையில் நிற்கிறவர்களை தானாக கிரியையில் தள்ளுறார் இதுதான் தவம் தவங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது சரியை கிரியை யோகம் இதெல்லாம் தான் தவம்னு பேர் அன்பு முதிர்கிற பொழுது அன்பு முதிர்ந்து வருகிற பொழுது கையில் இருக்கிற எல்லாம் செய்கிற பூசையெல்லாம் நழுவிடும் அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க விட்டுட்டு தானாக விடும் நாமாக விடக்கூடாது பூசையை அது தானாக விடு விட்டுடும் தானாக விட்டுட்டு உட்கார்ந்த இடத்துலையே நினைக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் யோகம் யோகன்னு நம்ம முயற்சி எடுத்தெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அன்பு முதிருமானால் இறைவனே கை பிடிச்சிட்டு போய் உள்ளே விட்டுறாரு நம்மளை அறியாமல் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிருவோம் அந்த யோகத்துக்குள்ளே நமக்கு தெரியாது யோகம் தான் இருக்கோன்னு தெரியாது அது எப்போ நிகழும் அப்படின்னு கேட்டால் இந்த பூசை இவ் இவளை பூசை செய்கிற பொழுது தான் அது நிகழும் அதைத்தான் சொல்லுகிறார் அவளை நினச்சி 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 இந்த யோகத்தை கூட சொல்லுகிற பொழுது பின்னால் சொல்லுவார் யோகமும் சக்தி தான் ஞானமும் சக்தி தான் அவன் சக்தி ஆனந்தம் அனுபவிக்கிற தான் சிவன் சிவானந்தம் அப்போ தான் சாமி நமக்கு பேதம் கிடையாது சக்தி வேற சிவ வேற கிடையாது நெருப்பு வேற சூடு வேறையா இல்லையே ரெண்டும் ஒன்று தானே மலர் வேற மனம் வேறையா ரெண்டும் ஒன்று தானே மனத்தை தானே மலரை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம் போல இங்கே அந்த அம்பாள் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் சக்தி இருக்கிறது அது அதுதான் அந்த தவம் அவளின்றி செய்கின்ற தவம் எதுவுமே கிடையாது அவளின்றி ஆற்றும் அருந்தவம் இல்லை எந்த தவமும் கிடையாது அப்போ அம்மா அம்மானே அந்த அம்மையினுடைய அருளை நினைந்து போற்றி அதில் நாம் நிற்கலாம் பாருங்களேன் இப்போ திருமுறைகளில் நான்காம் தந்திரம் முழுக்க சக்தி வழிபாடு தான் முழுக்க முழுக்க சக்தி வழிபாடு முதல்ல இருக்கிற அந்த அசபா மந்திரமும் அம்பல சக்கரமும் தவிர்த்து மத்த எல்லாமே பார்த்தீங்கன்னு என்ன சொன்னீங்கன்னா சக்தி வழிபாடு தான் பேசுகிறார் சுவாமி சக்தி என்று சொல்லுவது சிவத்தினுடைய வழிபாட்டு நிலை சிவத்தினுடைய வழிபாட்டு நிலை தான் சக்தி வடிவம் கொள்ளுகிற பொழுது அவள் சக்தி நீங்கள் சிவஞான சித்தியாரில் மிக மிக அற்புதமாக அந்த அந்த இடத்தை விவரிக்கிற பொழுது சுவாமிக்கு அனாதிமுத்த சித்துரு அப்படின்னு சொல்லுவார் முதல் இதுலேயே ஒருவன் ஒருத்தின்னு ஆரம்பிக்கிறார் ஒருவனோடு ஒருத்தின்னு அதில் அனாதி முத்த சித்துருவாய் மண்ணி நின்றே அப்படின்னு முடிப்பார் அந்த முதல் பாடல்லையே சிவனுக்கு வைக்கிற பேர் அனாதி முத்த சித்து உரு அது அனாதி முத்த சித்து உரு அப்படிங்கிறது சிவனுக்கு வச்ச பெயராக பதிக்கு வச்ச பெயராக இருக்கிறது அனாதி அது முத்த சித்து உரு அனாதி முத்த என்று சொன்னால் அனாதி என்று சொன்னால் அதுக்கு ஆதியே தெரியாது ஆதி தெரியாதனால அந்தமும் கிடையாது அது என்றைக்கும் இருக்கிற வஸ்து அது என்றைக்கும் உண்டு அனாதி முத்த என்று சொன்னால் இயல்பாகவே மரத்தில் இருந்து விடுபட்டது இயல்பா இப்ப ஒளிக்கு இருள் எப்படி இயல்பாவே ஒளி இருந்து விடுபட்டது இப்ப பழிங்க இருக்கு அது நாம நாம இருளை சார்ந்தால் இருளாகவும் ஒளியை சார்ந்தால் ஒளியாகவும் இருப்போம் அப்ப இது சொல்லுகிற பொழுது அனாதி அனாதி என்று சொன்னால் காலம் துவக்க காலத்தில் இருந்தே அனாதி முத்த முத்த என்று சொன்னால் ஆதிகாலத்தில் இருந்தே நாம் அப்படி இல்லை ஆதிகாலத்தில் இருந்தே பெத்த அது முத்த நாம பெத்த பெத்தம்னா என்ன அர்த்தம் கேவலம் மலத்தோடு கலந்த நிலை ஆணவத்தை எப்பயோ அறியாமல் வந்துருச்சு அறிவுடைய பொருள் தான் நாம் அறியாமல் இருக்குது அறியாமல் இருப்பதினாலே இந்த அறிவினாலே நாம் அடைய வேண்டிய பயனை அடைய முடியாமல் இருக்கிறது இந்த பயனை அடைவதற்குரிய அந்த நிலையைத்தான் நம்ம இப்போ இருக்கிறோம் அப்போ இந்த அனாதி முத்த சித்து உருன்னு சொன்னார் பாருங்க அந்த சித்துரு இந்த சித்து உருங்கிறது தான் ஞானஸ்வரூபம்ன்றது சித்துங்கிறது தான் அவ சித்து என்பது ஞானம் அம்பாள் அவளைத்தான் உருவமாக கொண்டு இருக்கிறான் ஞான ஞானஸ்வரூபம் அது சக்தி என்பது தடையிலா ஞானமாகும் அது இன்னொரு இடத்துல சொல்லுவார் சக்தினா என்ன தடையிலா ஞானம்னார் சாமிக்கு இருக்கிற அந்த தடையிலா ஞான நிலை இப்போ நாம் அதில் மர்ஜாகிற பொழுது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய பேரானந்த நிலையை வழங்குகிறவன் நான் அடிக்கடி அதை தான் சொல்றது மலேசியாவில் இருக்கும் கூட அதை சொன்னேன் நான் ரொம்ப மகிழ்ந்தார்கள் அதை கேட்டு அதுதான் முதல் வாசகமாக சொன்னேன் அனுபவப்படுவதற்கு ஒரு பொருளை தருகின்றவன் அல்ல சிவன் அனுபவ பொருளே சிவன் அவ்வளோதான் ஒரு பொருளை அனுபவிப்பதற்காக அவனுடன் நின்று கேட்டு பெறுவது போல ஒரு அறியாமை உலகத்துலேயே கிடையாது அவனைத்தான் அனுபவிக்கிறதுக்கு கேட்கணும் நீ உன்னத்தா அப்படின்னு கேட்கணும் நின்னையே வேண்டி நல்லால் எதுவும் வேண்டேன் அப்படின்னார் ஒரு அறிஞர் உன்னைத்தான் வேண்டுன்னு தவிர வேறு எதுவும் வேண்டாம் அதனால தான் மணிவாசகர் சொல்லும்போது வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டத்தக்கது நீ தான் உன்னை தான் கேட்கணும் நாம் மற்றதை கேட்டுக்கிட்டே இருப்போம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்போம் அவனை தவிர மத்த எல்லாத்தையும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவனைத்தானே இன்னும் கேட்கலை எல்லாத்தையும் ஏன் கேட்குறோன்னா இதில் தான் நமக்கு இன்பம் இருக்கு என்று நினைத்து கேட்குறோம் அதுதான் தேவர்கள் அந்த தப்ப பண்ணாங்க எங்களுக்கு அமுதக் கொடு கடல்ல கடையில் அமுது தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டார் இதுதான் அமுதுன்னு தெரியலையா அவர்களுக்கு இருக்கிறது தான் அமுது இது நஞ்சே அமுது ஆக்கும் நஞ்சே அமுது ஆக்குவித்தார் நனிவள்ளி அடிகளார் என்ன இது நஞ்சை அமுதாக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமுது போய் கேட்காம எனக்கு அதுலேருந்து வர அமுது கொடு இதுலேருந்து வர அமுது கொடுன்னு போய் கேட்டு தேவர்களே நிற்கிறாரு இப்போ நம்ம தானே அவர்கிட்ட போய் நின்று அதை கொடு இதை கொடு ஒன்றை கொடு அப்படின்னு நாம் கேட்க வேண்டாம இது அம்பாளி முன்னிறுத்தி நிற்கின்ற நிலையிலே அவர் சொல்லுகிறார் அவளின்றி ஆற்றும் அருந்தபம் இல்லை அவளை அறியா அமரரும் இல்லை அவளின்றி ஆற்றும் அருந்தபம் இல்லை அவளென்றே ஐவரால் ஆவது ஒன்று இல்லைனார் இது ஆவறதுக்கு இல்லைன்ட்டார் இந்த அஞ்சு பேரும் அவள் இல்லாமல் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அவரவர் அவருடைய நிலையிலே அந்த தொழிலை புரிவதற்குரிய நிலையிலே நிற்பதற்கு காரணம் இவள்தானே என்று அந்த பூரண சக்தியாக இருக்கக்கூடிய பரிபூரண சக்தியாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நினைந்து சொல்லுகிறார் ஊர் புகுமாறு அறியேனே ஊர் என்பது முக்தி அந்த முக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்த நிலைக்கு இவள் இல்லாமல் நான் எப்படி போவேன் இன்றி ஊர் புகும் ஆறுனா வழி அந்த ஊருக்கு போகிற வழி எனக்கு தெரியாது அந்த ஊருக்கு போகிற வழியை காட்டுகிறவள் இவள் தான் என்று சொல்லுகிறாள் எனவே வகாரம்தான் யகாரத்தை சிகாரத்திடம் கொண்டு போய் சேர்க்கும் அது கொண்டு போய் அது சேர்க்கும் சேர்க்கிற பொழுது தான் இது ஆனந்தம் பெறுவதற்குரிய நிலையில் இது விளங்கும் இதை நம்முடைய அந்த சக்தி பேதத்தில் சொல்லுகிறார் சக்தி பேதம் என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே சக்திக்கு பேதம் இல்லை சக்தி தன்னுடைய தொழில்களை ஆற்றுவதிலே வேறு வேறு பெயர்களிலே நிற்கிறாள் ஒரே சக்திக்கு பேர் கலைமகள் ஒரே சக்திக்கு பேர் மலைமகள் ஒரே சக்திக்கு பேர் திருமகள் இல்லையா ஒரே சக்தி தான் பேர் இவள் பேதப்படுகிறாள் பல்வேறு பெயர்கள் இருக்குன்னு பல்வேறு பெயர்கள் இருப்பதனாலே இவள் பல்வேறு பல்வேறு நிலைகளில் நிற்கிற பல்வேறு மாற்றங்கள் உடையவள்னு அர்த்தமில்லை ஒருத்தியே தன்னுடைய தொழிலினாலே பல்வேறு கல்வியை போதிக்கின்ற அந்த நிலையிலே கலைமுகள் என்றும் செல்வத்தை போதிக்கின்ற நிலையிலே திருமகள் என்றும் இப்படி அவரவர்களுக்குரிய தொழிலில் நின்று அந்தந்த தெய்வங்களுக்குரிய அதிர்ச்சித்து நிற்கிற நிலையில் அந்தந்த பெயர்களை பெறுகிறார் நான் அடிக்கடி சொல்வது போல இந்த காத்தல் படைத்தல் ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்கள் எல்லாம் அந்தந்த நிலையிலே செய்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த அடிப்படையான அந்த அந்த தொழிலுக்குரிய தன்மையை சைவம் தான் தெளிவாக விளக்குகிறது படைத்தல் என்பது என்ன காத்தல் என்பது என்ன ஒடுக்குதல் என்பது என்ன மறைத்தல் என்பது என்ன அருளுதல் என்பது என்ன என்ப அந்த ஐந்து தொழில்களையும் பேசுகிற பொழுது இந்த ஐந்து தொழில்களையும் இறைவன் செய்வதற்குரிய நிலை இந்த அஞ்சு தொழிலை அவன் கேவலத்திலும் செய்கிறான் சகலத்திலும் செய்கிறான் முக்தியிலையும் செய்கிறான் அதுதான் ரொம்ப அற்புதம் அந்த முக்தி நிலையிலேயும் அது நிறைவடைகிறது அந்த ஐந்து தொழில்கள் கேவல சகலத்தை சுத்தத்திலேயும் ஐந்து தொழில் நடக்குது சித்தத்துக்கு போய் அந்த ஐந்து தொழில் நடந்தால் தான் ப்யூரிபிகேஷன் அங்கே நிகழ்வது தான் துகள் ஒரு போதும் கீழே வரைக்கும் மலம் நீங்கும் ஆனால் துகள் இருக்கும் அந்த துகளை நீக்குகிற இடம் தான் மேலே அந்த சுத்தநிலை அந்த சுத்த நிலையில இது செஞ்சு சரி பண்ணுவார் அதிகம் அப்படின்னா அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எவ்வளோ ப்யூராக இருக்கணும்னு பாருங்கள் த ப்யூர் ஸ்டேட் ஆஃப் ஆன்மா த சோல் த ப்யூரஸ்ட்டு சோல் அது அந்த நிலையில் தான் அது அந்த அந்த சிவத்தோடு ஒன்றி ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் சிவத்தோடு ஒன்றுணும்னா அந்த சிவம் இருக்கிற பியூரிட்டிக்கு இதுக்கு போகணுமில்ல இந்த பியூரிட்டி ஒரு ஸ்டேஜில் வந்துடாது இல்லையா நம்ம கூட பியூரிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பல ப பல ஸ்டேஜ் போய் தானே நம்ம இந்த ப்யூரிட்டி அச்சீவ் பண்ணுறோம் அது போலவே கீழே வந்து பிரகிருதி மாயாவில் கொஞ்சம் பியூரிட்டி அச்சீவ் பண்ணால் அப்புறம் அசுத்தமாயா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அதில் இன்னும் தான் பெருங்காயத்தை காலி பண்ணாலும் டப்பாவில் பெருங்காய வாசனை இருக்கத்தான் செய்யும் வாசனை இருக்கும் இதுதான் இந்த வாசனாமலைனே பேர் இதை நீக்குவது தான் துகளர் போதும் இது முழுவதுமாக நீக்கிறது தான் அங்கே அங்கே நடக்கிறதுக்கு பேர் தசகாரியம்னு பேர் இந்த தசகாரியம் நடக்கிறதெல்லாம் சுத்த மாயா மாய நிலையில்தான் சுத்த மாயா தத்துவங்களில் நடக்கிறது தான் தச சுத்த தத்துவத்தில் நடக்குது அதெல்லாம் அங்கே சில புத்தகங்களில் அதை தவறாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அது இருந்து அதை சொல்லியிருக்கிறாங்க அது தவறு அது கீழே இல்லை அது மேலே தான் நடக்குது மேலே அங்கே போனதுக்கப்புறம் காலத்தத்துவத்தை தாண்டணும் காலத்தத்துவத்தை தாண்டி மேலே போனோம்னா சுத்தமாயா பவனத்தில் இந்த பியூரிஃபிகேஷன் அங்கே தான் கம்ப்ளீட் ஆகுது அங்கே பரிபூர்ணது பியூரஸ்ட் ஃபார்மில் அது ஆனதுக்கப்புறம் அப்படியே சிவத்தோடு ஒன்று நின்று இந்த பேரானந்த நிலையை அனுபவிக்கிறது ஸோ அதுக்கு முந்தின நிலை தான் அபரமுத்தினே பேர் அதுக்கு பதமுத்தி தான் சதாசிவர் வரைக்குமே பதமுத்தி தான் சதாசிவருக்கு மேல் நிலையில் இருக்கிறது அபரமுத்தி இவர்கள பதத்தில் இருக்கிறாங்க சதாசிவர் மகேஸ்வரர் அப்படின்னு பதங்களில் இருக்கிறார்கள் இந்தந்த பதம் அந்தந்த பதத்தில் இருக்கிறார்கள் இந்த பதத்துக்கு மேலே இருக்கிற நிலை இந்த பதத்துக்கும் அந்த பரத்துக்கும் போகிறதுக்கு நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது அதான் அபரம் இந்த அபர நிலையில் இருக்கிறவர்கள் தான் கீழே தள்ளுவார் அவங்க தான் சுந்தரர்னு வருவாங்க அவங்க தான் மணிவாசகர்னு வருவாங்க அவங்க தான் வருவாங்க இவங்கள தான் அனுப்புவார் இல்லையா அதாவது நான் இந்த நாலு வருஷம் கோர்ஸ் அஞ்சு வருஷம் கோர்ஸ் முடித்த உடனே ஹவுஸ் சர்ஜன் போய் அட்மிட் அது ஜாயின் அப்படி தானேம்மா ஹவுஸ் சர்ஜன் முதல்ல அப்போ ஒரு ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ டாக்டராக அவங்க பார்க்கணும் ஹவுஸ் சர்ஜனாக இருந்தாகணும்ல அப்படி தானே டிகிரி வந்த அப்புறம் ஒன் இயரே ஒன் இயர் ஹவுஸ் சர்ஜனாக இருக்கும் டிகிரிலாம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இல்லையா அது டிகிரி வாங்கினது அதுபோல் அங்கே மேலே போனதுக்கப்புறம் இவங்கள சர்ஜனாக இருக்கிற மாதிரி தான் இந்த அபரமுத்தி அது முடிஞ்ச உடனே இந்த பதமுத்தி போயிட்டு மேலே போன உடனே பதமுத்தியில இருக்கிறவர்களுக்கு வாசனாமலை இருக்கும் அப்புறமுத்தியில் இருக்கிறவர்களுக்கு வாசனாமலம் கிடையாது வாசனாமலமும் கிடையாது வாசனாமலை இல்லைன்னா கூட அவர்களை அங்கே மேலே ஏற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு முடிச்சுட்டு வாங்க கீழே தள்ளுவார் தான் வேலையை முடிக்கிறது அவர்களை தான் பயன்படுத்துவார் கீழே வரவங்களாம் அந்த குருமார்கள் எல்லாம் நம்ம பாம்பன் சுவாமிகள் பெருமான் அப்புறம் வந்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இவங்கெல்லாம் மேலேருந்து சாமியால் இங்கே அனுப்பப்பட்டவர் நாயன்மார்கள் இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த உலகப் பொருள் மேலே ஒரு இச்சையே இருக்காது நாட்டமே அந்த நாட்டை தானாக நழுவி போயிருக்கோம் அந்த நிலையிலருந்து அப்புறமத்திலேருந்து வந்து இங்கே ஒரு வேலையை முடிச்சிட்டாங்கன்னா எப்பா வேலை முடிஞ்சிச்சே கூட்டு போப்பான்னு சொன்ன உடனே பாரோடு விண்ணாய் எம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி ஆண்டனே அருள் இலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே அப்படின்னு கேட்டவன சரி வா அப்படின்னு கூப்பிட்டாருனா வாழ்நாத்தான் போக முடியும் இதுதான் பேச்சாரு வாழ்னா தான் போக முடியும் அவங்க கதிய நம்ம இப்ப கேக்கிறதே கிடையாது அது வேற விஷயம் வாடு கூப்பிடு நம்மக்கே கேட்டுகிட்டு இருக்கோம் அப்பா என்ன கூப்பிட்றாதப்பா எனக்கு இங்கே நிறையா வேலை இருக்கு எத்தனை நாள் என்னைக்கு இருக்க வைக்கணுமோ அப்படி இரு நான் வேணால் திருக்கடூருக்கு வந்து அங்கேயே வேணாலும் இருக்கிறேன் ஒரு எல்லா அட்ராக்ஷன் திருக்கடவூர் வேலை பண ஆனால் பிழைச்சிட்டு போகிறாங்க அவங்க கூட சைவத்தை திருமுறைகளையும் சாத்திரங்களையும் தெரிஞ்சவங்க திருக்கடவுரை அந்த நோக்கத்தில் பார்க்கவே மாட்டாங்க அந்த நோக்கத்தில் நிச்சயமாக பார்க்க மாட்டாங்க நான் அத்தனை பேரும் போய் திருக்கடவுரை சாமி யாரை தான் கூப்பிட்டு போகிற மேலே என்ன அங்கிறீங்க அங்கே அது சொல்லக்கூடாது த என் தப்பாக நினைக்காதீங்க பீப்புள் ஆர் மின்டிங் மணி பிகாஸ் ஆஃப் அவர் இக்னரன்ஸே

தப்பு 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 அப்படிலாம் கண்ணத்தில் போடுறான் இவர் சொல்கிற யாருக்கு வேணுதுங்கிறார் நான் அமைச்சராக இருந்தே இந்த உதம் வாங்கியிருக்கிறேன் இந்த பாண்டிய நாட்டுக்கு இது அரசராக வந்து வேறவா நாடு ஆளை உடுப்பா நீயி அப்படின்னார் அப்போ அந்த அபரமுத்தியிலேருந்து வந்தவர்கள் எப்படா பரமுத்தி அவர் தெரிஞ்சு போயிடும் எங்கேருந்து வந்தோன்னு தெரிஞ்சு போயிடும் சொல்கிறே சாமி ஒரு பாட்டில் ரொம்ப தெளிவாக சொல்ற நேரம் இல்லை அதை தெளிவாக சொல்ற ஞானத்தை புந்திர சொல்றாரு துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் நீ திருந்தடி மறக்குமாறு இல்லாத எண்ணெய் மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் அப்படின்னு எவ்வளோ தெளிவாக சொல்றாரு ரிஜிஸ்டர் பண்ணுறாரு குளோரோஃபான் கொடுத்ததான் நீங்கள் அனுப்பிச்ச சில குழந்தைங்க வீட்டுக்கு போச்சுன்னா சில தாத்தா வீட்டுக்கு போனால் கிளம்பாதுங்க அதனால் என்ன பண்ணி சாதனை கொடுத்து தூங்க வச்சிடணும் தூங்குறப்ப தூக்கிட்டு போயிடணும் இது மாதிரி தான் நம்ம தூங்குனப்போ குழந்தைங்க போட்டான் டக்குன்னு அந்த மாதிரி தூங்குனப்ப குழந்தை போட்டது தான் சுந்தரது எல்லாத்தையுமே அவங்க இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நேராக பராமுத்தி அவ்வளோதான் அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க இனிமேல் வர வேண்டிய வேலையும் கிடையாது அப்படி வரணும்னா வேறு யாராவது வச்சிருப்பாரு சாமி வச்சுருப்பார் நிறைய பேர் இருக்காங்க ரோட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவருக்கு தேவைப்பட்டால் அனுப்புவார் அந்த நிலை அவருடைய அருள் நிலை அதுதான் இவ அதுதான் இவ இவளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அம்மையும் அப்புறமாகத்தான் பார்த்துருக்காரு முனிவாசக பெருமான் பிரிச்சே பார்த்ததில்ல அவர் அவர் ஆக இந்த பாடலில் அவர் சொல்லுகிற போது அவளண்டி ஊர் புகுமாறு அரியணே அவள் கூட்டிட்டு போனாதான் எனக்கு வழி எனவே இந்த முக்தி என்கிற அந்த இடத்திற்கு செல்லுவதற்கு அவள் இல்லாமல் எனக்கு வழி கிடையாது என்று சொல்லுகிறார் நான் இன்னும் ரெண்டு பாட்டு சொல்லிச்சா ஒரு பாட்டையோட நிறைவு செய்து மீண்டும் நாம் இந்த பகுதி இன்னும் அம்பாளினுடைய பெருமை இது மட்டுமல்ல இன்னும் பின்னாலையும் பேசுகிறார் வைரவ சக்கரம் பின்னால் இருக்கிறது எல்லாமே சாம்பு சக்கரம் கூட இருக்குன்னு நினைக்கும் எல்லாமே ரொம்ப அற்புதமான பகுதிகள் சக்கரம் பார்ப்போம் அதில் ஒரு சக்கரம் கொடுக்குறார் திருபுர சக்கரம் கொடுக்குறார் சக்கரங்களை நாம செய்து கொள்ளலாம் அன்றைக்கூட தீட்சர் எனக்கு ஒரு சக்கரம் கொடுத்தாரு வந்திருந்த ஒரு அம்பல சக்கரம் நீங்கள் பேசுகிறீங்க இந்தாங்க ஒரு அம்பல சக்கரம் அது சிவகங்கை குளத்தில் அங்கே இதில் இருக்கான் சிதம்பரத்தில் அதை கொடுத்துட்டு இது இதுவும் பாட்டுருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்கிறீங்க அடுத்த வீச்சில் சரி சொல்கிறேன் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கிறேன் என்ன அதுபோல் சக்கரங்களை உரிய முறையில் அதை அந்த ஒரு சக்கரம் அம்பாளுக்கு கொடுத்துருக்கார் திருபுர சக்கரம் ஒன்று கொடுத்துருக்கார் பைரவி சக்கரம் ஒன்று ரெண்டுமே நம்ம இங்கே பார்ப்போம் என்று சொல்லி மிக அற்புதமாக நீங்கள் இங்கே கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் அம்பாளினுடைய திருவருள் பாதிக்கும் என்று சொல்லி திருமூலருடைய குருவருளும் ஆளர் ஆடர்வல்லாரனுடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிட்டம் தென் சிவனே போற்றி நிறைவு செய்யும் முகமாக ஐந்து எடுத்து ஐந்து முறை ஓதுவேன் அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருப்படி மணிந்து வேண்டிக் கொள்வேன் ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமைச்சிவாயே ஓ நமைச்சிவாயே ஓ நமைச்சிவாயே கரி சிற்கு